Hello students, exercise 1.2, question number 6. Prove that the relation friendship is not an equivalence relation on the set of all people in Chennai. Paida question, paidhila vandhu enna kuduthirukanga na, people in Chennai abindrathu set, adoda relation vandhu friendship, abindna equivalence relation vandhu not an equivalent relation அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் ஆரை வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, அடுத்து பீப்புள் இன் சென்னை அப்படின்றது தான் செட்டு. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு பீப்புள் இன் சென்னை அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னப்பா செக் பண்ணணும், எஸ் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா வாட் இஸ் த கண்டிஷன், எஸ் ஏ கம்மா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு செட் எஸ் இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா அது எந்த ஃபார்மேட்டில்ப்பா ப்ரூவ் பண்ணுவோம், எஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுப்போம், அடுத்து இதை ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணுவோம். இப்போது ஸ்டேட்மெண்ட் இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப். இங்கே ரிஃப்ளெக்சிவ் அப்படின்றதுனால நம்ம சேம் போர்ஷனை தான் எடுக்கணும். அப்போது ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ, தட் மீன்ஸ் ஏன்ற போர்ஷனே ஏன்ற போர்ஷனுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏன்ற போர்ஷனே ஏன்ற போர்ஷனுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஓகே, அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ இஸ் நாட் ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வந்தால் தான் ரைட்டு. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு நாட் ஏ ஃப்ரெண்ட் அப்படின்னு வருது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆப்பா, எஸ் இது வந்து ஃபால்ஸு. அப்போ இந்த ரிலேஷனை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், எஸ் ஏ is not related to the A, therefore it is not reflexive. Okay, இப்போ அடுத்து நம்ம என்னப்பா செக் பண்ணணும், எஸ் சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னா வாட் இஸ் அ கண்டிஷன், எஸ் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் which implies B, A belongs to R. இப்போ சிம்மெட்ரிக் அப்படின்னா அதை எந்த ஃபார்மேட்டில்ப்பா ப்ரூவ் பண்ணுவோம், எஸ் ஃபஸ்ட்டு ரிலேஷன், அடுத்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அடுத்து இதோட ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அடுத்து இதை ரிலேஷனாக கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இப்போது ஸ்டேட்மெண்ட் இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப், அதை வந்து ரிலேஷனாக எப்படி எழுதலாம், எஸ் A is related to the B. இதை ஸ்டேட்மெண்ட் எப்படி பழுதுவோம், எஸ் ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பி. இதை வந்து ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னாக்கா, பி இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. அப்போது ஏன்ற போர்ஷன் வந்து பீன்ற போர்ஷனுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னாக்கா, பீன்ற போர்ஷன் கண்டிப்பாக ஏவுக்கு ஃப்ரெண்டாக தானே இருப்பாங்க, ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா பி வந்து ஏவுக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆப்பா, எஸ் ட்ரூ. அப்போ இது ரிலேஷனாக எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், எஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ, தேர்ஃபோர் இட் இஸ் எஸ் சிமெட்ரிக். அடுத்து நம்ம என்னப்பா செக் பண்ணணும், எஸ் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா வாட் இஸ் அ கண்டிஷன், எஸ் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அண்டு பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் விச் இம்ப்ளைஸ் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர். இப்போது ட்ரான்சிட்டிவை நம்ம எந்த ஃபார்மேட்டில் ப்ரூவ் பண்ணுவோம், எஸ் ஃபஸ்ட்டு ரிலேஷன் எடுக்கணும்,
அடுத்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், அடுத்தும் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலேஷனை கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இதை ரிலேஷனாக எழுதுனா எப்படி எழுதலாம், எஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு தி பி அண்டு பி இஸ் ரிலேட்டட் டு தி சி. இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி எழுதலாம், எஸ் ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பி அண்டு பி இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்ற பர்சன் வந்து பீன்ற பர்சனுக்கு ஃப்ரெண்டு, அதே போல் பீன்ற பர்சன் வந்து சீன்ற பர்சனுக்கு ஃப்ரெண்டு. அப்படின்னா ஏன்ற பர்சன் வந்து பீன்ற பர்சனுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லணும். இப்போது ஏவும் பியும் ஃப்ரெண்டு, பியும் சியும் ஃப்ரெண்டு. அப்போ ஏவும் சியும் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டு இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா, இப்போ ஏவும் சியும் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இது ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்ததுனால ஏ வந்து சீவுக்கு நாட்டிய ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஓகே, அப்போது நாட் அப்படின்னு வந்ததுனால நம்ம கண்டிப்பாக இதை தான் எடுக்கணும். ஸோ ஏ இஸ் நாட்டிய ஃப்ரெண்ட் ஆஃப் சி. இங்கே வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, நாட்டிய ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸ் ஆப்பா, எஸ் இது வந்து ஃபால்ஸு. அப்போ இது ரிலேஷனாக எப்படி கன்க்ளூட் பண்ணலாம், எஸ் ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு தி சி. ஓகே, தார்ஃபோர் இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஓகே, அடுத்து நம்ம என்னப்பா செக் பண்ணணும், எஸ் ஈக்வலன்ஸ். இப்போ இங்கே பாருங்க, சின்ஸ் ரிஃப்ளெக்சிவ் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ் அண்டு ட்ரான்சிட்டிவ் வந்து நாட் ட்ரான்சிட்டிவ், ஸோ தட் இட் இஸ் not an equivalence relation அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ரிஃப்ளெக்சிவ் வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், ட்ரான்சிட்டிவ் வந்து நாட் ட்ரான்சிட்டிவ். இதில் ஏதாச்சும் ஒன்று நாட் அப்படின்னு வந்தாலே இது வந்து ஈக்குவலன் ரிலேஷன் கிடையாது. ஸோ இதில் ரெண்டுமே நாட் ரிஃப்ளெக்சிவ் நாட் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு கிடச்சதுனால இது கண்டிப்பாக நாட் அண்ட் ஈக்குவல் ரிலேஷன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவாப்பா, தேங்க்யூ.